வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 20,000 டைமண்ட் உள்ள ஒரு ஈவெண்ட் ஒன்று வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஈவெண்ட்டு அதுபோக நெக்ஸ்ட் வர இன்குபேட்டர் ஒரு காஸ்ட் ஒன்று வருது, அதுபோக M10-ம், ஸோ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வருதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த M10-ஓட வீடியோவும் வந்துருக்கு, அந்த வீடியோவும் பார்க்க போகிறோம். அதுபோக புது காஸ்ட்யூமு, ஒரு சில அப்டேட், ஒரு சில ஈவெண்ட்டும் இருக்குது. அதுபோக நமக்கு இந்த மந்த்து வரப்போகிற ஈவெண்ட்டும் இருக்குது. அந்த ஈவெண்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க நண்பா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஏன்னா புதுசாக பார்த்துட்டு இருங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆன் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே வீடியோவில் தொடரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பீச் பார்ட்டி ஈவெண்ட் போயிட்டுருக்கோம். அந்த பீச் பார்ட்டி ஈவெண்ட்டோட மேல் அண்ட் ஃபீமேல் காஸ்ட்யூம் இப்படி தான் இருக்க போகுது. அதோட ஒரு சின்ன ட்ரெய்லர் வீடியோ வந்திருக்கு. அது போக புது இமோட்டோட போடுறாங்க, அந்த ஒரு ஸ்டெப்பு அது பார்த்துக்கிறோங்க. புது காஸ்ட்யூமு, அது போக 20,000 டைமண்ட், ஒரு டைமண்ட் கம்மி அந்த ஈவெண்ட்டு. அது போக நமக்கு 99 டைமண்ட் ராயில் வச்சுரு. அது போக பெட்டு ஸ்கின் இதெல்லாம் நமக்கு நார்மலாக வந்துடுச்சு. இந்த டைமண்ட் ராயில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த டைமண்ட் ராயில் வச்சு பார்த்தோம்னா ஒரு ஈவெண்ட் மூலயமா வருது. முன்னே நமக்கு வெப்பன் ரேட்டுக்கிட்ட கலெக்ட் பண்ணியிருப்போம் 20 கிட்ட. ஸோ அந்தமாரி ஒரு ஈவெண்ட் மூலிமா வரப்போகுது. அதுபோக 20,000 டைமண்ட்டுக்கு அந்த டைமண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு நார்மலாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம 20 டைமண்ட் கொடுத்து அந்த பாக்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வேறு ஒரு லெவல் ஈவெண்ட்டு. அதுபோக அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்லாம் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுபோக புது காஸ்ட்யூம் ஒரு சிலது வந்திருக்கு. அதுபோக நியூ இன்குபேட்டரு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு காஸ்ட்யூமும் இருக்குது. அதுபோக M10-ம் இருக்குது, ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு. M10-ஓட ஒரு ட்ரெய்லர் வீடியோ வந்திருக்கு, அதையும் பார்க்க போகிறோம். இப்போ 19,999 டைமண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாக்ஸில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம சொன்ன மாதிரி கீழே எல்லாம் மொக்க ஐட்டம் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ மேலே அவ்வளோ டைமண்ட் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது லக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ டைமண்ட் கிடைக்கும். பார்த்துக்கிறங்க, இந்த ஒரு பாக்ஸ் 20 டைமண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இந்த பாக்ஸ் 20 டைமண்ட் கொடுத்து வாங்கி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குமா. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஈவெண்ட் மூலமாக வைக்கிறாங்களா, இல்லை டாப்அப் ஈவெண்ட் வைக்கிறாங்களா இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 டைமண்ட் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம சர்வரில் வந்துச்சு அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நண்பா பார்க்கணும். பார்த்துக்கிறங்க. ஆனால் 20,000 டைமண்ட் கிட்ட இருக்குது, ஒரு டைமண்ட் தான் கம்மி. 20,000 டைமண்டே வச்சுக்குவோம். ஸோ 20,000 டைமண்ட் இருக்குது. அதுபோக இதுலேயும் 99 டைமண்ட் ரயில் வச்சுட்டு இருக்குது. இதிலே தான் அந்த டைமண்ட் ரயில் வச்சுரும் இருக்குது போல். அதுபோக 2 வச்சுரு, 5 வச்சுரு, இந்த மாதிரிலாம் இருக்குது டைமண்ட் ரயில் வச்சுரு. ஸோ பார்த்துக்கிறங்க, கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா, பாக்ஸ் வந்து விட ஒரு ஈவெண்ட் மணி மாதிரி வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பார்த்துக்கிறங்க. அதுபோக இந்த காஸ்ட்யூமும் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். இந்த ரெட் கலர் ஃபுல் காஸ்ட்யூமு, அதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டு இருந்தோம் நம்ம. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கிறங்க, வேறு லெவல் ஈவெண்ட்டு வேறு லெவல் வந்துட்டுருக்கு. ஸோ அதுபோக நியூ இன்குபேட்டர் அதையும் சொல்லியிருந்தோம், அதுபோக நியூ காஸ்ட்யூம்னு சொல்லியிருந்தோம். அதுபோக ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் வருது மெயினாக, அதை பார்த்து தான் எல்லாமே தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் வருது நண்பா, பார்த்துக்கிறங்க. ஸோ அதுவும் வேறு லெவலு. இந்த காஸ்ட்யூம் தான் சொல்லியிருந்தோம், ஒரு ஃபுல் ஈவெண்ட்டாக வருது, ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக இந்த காஸ்ட்யூம், ஸோ நார்மலாக உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நமக்கு இது லாபியில் இருந்திருக்கும் அந்த காஸ்ட்யூம் பொறுத்தளவில். கண்டிப்பாக இதுவும் ஒரு புது காஸ்ட்யூமு. ஸோ எல்லோ கலர் இருக்குது. அந்த மண்டையை பார்த்தோம் அப்படின்னா, இந்த கையில் வச்சுட்டு இருக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா இன்குபேட்டருக்கு தான். கண்டிப்பாக அது M10. பார்த்துக்கிறங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த காஸ்ட்யூம். அது நமக்கு லாபியில் வரும் நார்மலாக. ஸோ அந்த காஸ்ட்யூம் பொறுத்தளவில் கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல காஸ்ட்யூம், ஒரு ஈவெண்ட்டாக இருந்தால் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கும் எஃபெக்ட் நீங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிறங்க. இதுக்கு என்ன ப்ரோ, இங்கே இதுக்கும் 20 டைமண்டா அப்படின்றீங்களா? அப்படிலாம் இல்லை, ஒரு டெஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக போயிட்டுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்கிறங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம M10 பார்த்துக்கோங்க. M10 பொறுத்தளவில் 4 ஸ்கின் கொடுத்துருக்காங்க, நம்ம 5 ஸ்கின் சொல்லியிருந்தோம். ஒரு ஸ்கின் எடுத்துட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஸோ 4 ஸ்கின் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வர இன்குபேட்டரு. ஆனால் இப்போதைக்கு காஸ்ட்யூம் வரதாக தான் இருக்குது. ஆனால் இதுவும் M10 இன்குபேட்டரில் வரதாக இருக்குது. நம்ம நார்மலாக சொல்லியிருந்தோம், காஸ்ட்யூமும் வரதாகவும் இருக்குது, அதுபோக M10 வரதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. M10 வருமா இன்குபேட்டரில், அப்படின்னா காஸ்ட்யூம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் காஸ்ட்யூம் வரதாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். அதுபோக ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக சொல்லியிருந்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டு, இது நார்மலாக நம்ம டாப்அப் ஈவெண்ட்டில் விட்டுருவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த ஸ்டோனு உங்கள்கிட்ட 5 ப்ளூ பிரிண்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கொடுத்து, நீங்கள் இப்போ இருக்கிற கம்மிங்கில் போயிட்டு இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டு ஒன்று வாங்கிக்கலாம் நீங்கள், அந்தமாரி இருக்க போகுது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு நார்மலாக ஸ்டோனு எவல்யூஷன் ஸ்டோனில் வச்சு ஒரு டாப்அப் ஈவெண்ட்டில் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட 5 ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சேர்த்து ஒரு ப்ளூ பிரிண்ட், புது ப்ளூ பிரிண்ட் வாங்கிக்கலாம். அதை வச்சு நீங்கள் புது ப்ளூ பிரிண்ட்டோட காஸ்ட்யூம் வாங்கிக்கலாம். இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்துக்கிறோங்க. ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் இப்படி தான் இருக்க போகுது. அதுபோக இந்த சர்ஃபோடு இந்த ஏர்ட்ராப்லாம் டேஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஈவெண்ட் மாதிரி வருது. 7ஆம்தேதிலேருந்து 14ஆம்தேதியும் போட்டிருக்காங்க, பார்த்துக்கிறோங்க. கண்டிப்பாக இந்த சர்ஃபோடு வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எஃபெக்டிங் கொடுக்க மாட்டேருக்கானுங்க பெரிய ஃப்ரீயாக வர ஈவெண்ட்லாம். ஸோ அந்தளவுக்கு எஃபெக்ட் நீங்கள் இருக்க மாட்டேருக்கு.
இப்போ நமக்கு இந்த பீச் பார்ட்டி ஈவெண்ட்ல கூட ஒரு சர்ஃப் போர்டு இருக்கு, அதில் கூட எஃபெக்டிங் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நார்மலாக அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுபோக நமக்கு இப்போ நியூவாக வந்த ஈவெண்ட்டில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுமாரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குறங்க. ஏர்ட்ராப், பேராஷூட்டு இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ மற்றபடி அந்த பேன் ஸ்கின், சர்ஃப் போர்டு, அதுபோக நம்ம இப்போது அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணிருப்போம், அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுபோக அந்த கிரானைட், இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டு ஸ்கின்னும் கம்மிங்கில் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கம்மிங்கில் போயிட்டு இருக்கிற ஈவெண்ட்டில் அதுபோக இந்த கோகனட் மாரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஒரு இது மாரி. ஸோ அதில் லாபியில் போடுற மாரி இருக்கும், லாபியில் போட்டு ஸோ அதில் டைமண்ட் கோல்டு கிடைக்கும், அதில் ஆல்ரெடி சொல்லியாச்சு, அதை பார்த்துக்கிறங்க. அதுபோக நமக்கு இந்த மந்த்து வரப்போகிற ஈவெண்ட்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு பிக்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு புது ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டில் பார்த்தா அப்படின்னா அதிலே 12 டைமண்ட் ராயில் வச்சுட்டு 2 கோல்டு ராயில் வச்சுட்டு ஸோ வெப்பன் ராயில் வச்சுட்டு இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. அதுபோக அதுலேயும் ஒரு டிஷர்ட்டு இது எல்லாமே கொடுக்க போகிறாங்க, ஒரு பேனரில் இருக்கு பாருங்கள். இந்த ஈவெண்ட்டும் கண்டிப்பாக வரப்போகுது நண்பா, இதையும் பார்த்துக்கிறங்க. இதில் நமக்கு பார்த்தா அப்படின்னா எஸ்டோ ஒரு அந்த டிஷர்ட் ஒன்று நல்லாயிருக்கு, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அந்த டிஷர்ட் எனக்கு தெரிஞ்சு. அதுபோக டைமண்ட் ராயில் வச்சுட்டு இப்போ ஒரு 11 கொடுக்குறாங்க. அதுபோக வெப்பன் ராயில் வச்சுட்டு ஒரு 2, இன்குபேட்டர் ஒரு வச்சுட்டு 2 கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது ஈவெண்ட்டாக வரப்போகுது நண்பா, பார்த்துக்கிறங்க. இந்த ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஸோ வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா டைமண்ட் ராயில் வச்சு ஒரு 10 கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அந்த 10 வச்சர் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வர டைமண்ட் ராயலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும், பார்க்கலாம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவல் ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா. ஸோ அதுபோக வெப்பன் ராயில் வச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, வெப்பன் ராயில் வச்சர், இன்குபேட்டர் வச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டிஷர்ட் ஆல்ரெடி விட்டுட்டாங்க, அந்த டிஷர்ட்டு அந்த கேப்லாம் ஆல்ரெடி விட்டுட்டாங்க. ஸோ மற்றபடி இந்த ஒரு புது ஈவெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம் எந்த மாதிரி வருது, எப்படி வருது. ஸோ நம்ம சர்வரில் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக வரப்போகுது நண்பா, பார்த்துக்கிறங்க. இதுலேயும் ஒரு பேனரும் ஒன்று கொடுக்குறாங்க, ஆட் பண்ணுறாங்க, பார்த்துக்கிறங்க. வேறு லெவல் ஒரு ஈவெண்ட்டு. அதுபோக நமக்கு இந்த மந்த் ஸ்டார்ட் ஆக போகிற ஈவெண்ட்டு, ஸோ ஒரு இது மாரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம், அதையும் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக புரியும் இந்த மந்த்து எந்த மாதிரி ஈவெண்ட் இருக்க போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பார்க்கலாம். அதுலேயும் நம்ம சொன்ன மாதிரி அந்த 20 டைமண்ட் வந்துருக்கு, கிரானைட் ஸ்கின் எல்லாமே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதில் இருக்கிறது நமக்கு அப்படி ஒரு ஈவெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடும் நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. நியூ ஸ்கார்ஃப் கொடுத்துருக்காங்க, நியூ ஸ்கார்ஃப் 14ஆம் தேதியிலேருந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இதுவும் ஒரு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நமக்கு இந்த மந்த் ஈவெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுதுலாம் இப்படி தான் இருக்க போகுது. இந்த மந்த்து 7ஆம் தேதியிலேருந்து அதாச்சும் நமக்கு இன்னிலேருந்து ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுலாம் இதில் இருக்கிற மாதிரி தான் வரப்போகுது, பார்த்துக்கிறங்க. கண்டிப்பாக வேறு லெவல் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீ ஃபயர் தரப்புலேருந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண ஒரு இது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த டைமண்ட் பாக்ஸு, அதுபோக அந்த நியூ பெட்டு, பெட்டு ஸ்கின்னு, பெட்டு எல்லாமே தராங்க. அதுபோக நம்ம சொன்ன மாதிரி அந்த பேனர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நார்மலாக. ஸோ டைமண்ட் ராயில் வச்சுருந்தவங்க நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே வந்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆக போகிற ஈவெண்ட் தான் நண்பா இது, இது ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியல் தரப்புலாம் லான்ச் பண்ணது தான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிறங்க. அந்தந்த டேட்டில் நமக்கு அது அப்படி ஸ்டார்ட் ஆகிடும். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 14ஆம் தேதி தான் மெயினாக நிறைய ஈவெண்ட் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். 14ஆம் தேதி தான் நிறைய ஈவெண்ட் இருக்குது, 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் அந்த டைமண்ட் பாக்ஸ் மாரி ஒரு ஈவெண்ட் வருது. அதுபோக அந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆனால் அது நார்மலாக நம்ம விட்ட காஸ்ட்யூம் தான் ஆல்ரெடி, பார்த்துக்கிறங்க. இருந்தாலும் நமக்கு அதுபோக பாம் ஸ்குவாட் 2.0 வருது, அதுவும் 14ஆம் தேதி தான் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கிரானைட் ஸ்கின் அதுவும் வேறு லெவல் இருக்குது, ஸோ அது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. அந்த கிரானைட் ஸ்கின் பொறுத்தளவு நல்லாவே இருந்துச்சு, நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்தோம், கண்டிப்பாக வேறு லெவல் ஒரு கிரானைட் அப்படின்னே சொல்லலாம், பார்த்துக்கிறோங்க நண்பா. மெயினாக நமக்கு இந்த மந்த் வரப்போகிற ஸ்டார்ட் ஆக போகிற ஈவெண்ட் எல்லாமே இதில் இருக்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வேறு எதுவும் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் பிடிச்சவங்க மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வேறு எதுவும் உங்கள்கிட்ட ஒரு இதுவாக கேட்கல, பார்த்துக்கிறங்க. அதுபோக ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டும் சொல்லிட்டோம், நம்ம நார்மலாக புதுசாக வருது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட்டில் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் என்ன எதுவும் சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியாச்சு, தச்சு ஒரு டாப்அப் ஈவெண்ட் மாதிரியும் வைக்கலாம். ஸோ அதில் பார்த்தா அப்படின்னா அந்த ஸ்டோனு, எவல்யூஷன் ஸ்டோன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டாப்அப் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஸ்டோன் மெயினாக எடுக்கணும், அந்த ஸ்டோனு 5 ப்ளூ பிரிண்ட் வச்சு ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கிற கம்மிங் போயிட்டு இருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கலாம், வேறு எதுவும் இல்லை. இந்தமாதிரி தான் ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் பொறுத்தளவு இப்படி தான் இருக்கும். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ண முடியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேம் விளாடுங்க. ஸோ உங்கள் கில்டு மேட் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள், நம்மளோட மாதிரி ஒரு சேனல் இருக்குது, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு தேவை, கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் இவ்வளோ தளவு நம்ம வந்ததில்லை. ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் தான், ஸோ கண்டிப்பாக நீங்களும் தேவை, கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் எதுவாக இருந்தாலும். ஸோ அந்த இதத்தில் கேட்குறேன், பார்த்துக்கிறங்க. கொஞ்சம் முடிஞ்சாலும் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனல் கொஞ்சம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக்கை போட்டுடுங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுபோக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம மெயினாக கேட்குறேன். நெக்ஸ்ட்